அம்மா வாங்க. வணக்கம். வணக்கம். நான் தான் இந்த கோயிலோட பழைய ஈவோ. நீங்க புதுசா பொறுப்பேற்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். மேடம், இந்த கிரீடத்தோட சேர்த்து கோயில் நகைகளோட மொத்த மதிப்பு 1460 பவுன்ஸ். இந்தாங்க அதோட ரெக்கார்ட்ஸ். கோயிலுக்கு சொந்தமா 207 ஏக்கர் புஞ்ச நிலம் இருக்கு. அதுல 8 ஏக்கர் போக மீதி எல்லாத்தையும் இந்த ஊர் பண்ணையார் சுந்தர்லிங்கிறவர் தான் குத்தகை எடுத்திருக்காரு. நஞ்ச நிலம் நம்மளுக்கு 64 ஏக்கர், அதுவும் அவர்கிட்ட தான் இருக்குமா. மாட்டு வகையறாவில 1760, ஆடு 500, 6 கட்ட வண்டி, அதோட ஒரு மனுஷன். என்னது, மனுஷனா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, மனுஷன் தான். அவனை கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. கோயிலுக்கு நேர்ந்து விட்டுட்டா அப்புறம் அவன் கோயிலுக்கு தானுங்களே சொந்தம். ஆடு மாடுகளை தான் கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது ஆச்சரியமா. அது ஒரு பெரிய கதம்மா. 24 வருஷத்துக்கு முன்னாடி. என்னப்பா, என்னாச்சு? அம்மா, நீங்க கொடுத்த மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம், குழந்தைக்கு இன்னும் குணம் ஆகலம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏன் பிள்ளை நீங்க தான் காப்பாத்துறீங்க? என்னால முடிஞ்ச அளவு குழந்தையை காப்பாத்துறதுக்கு எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சரியாகலைனா தெய்வம் தான் காப்பாத்தும். பிரியப்பா, எல்லா உலகத்தையும் காப்பாத்துறேன், எங்க குழந்தையும் காப்பாத்துறேன் நம்பிக்கையில தான் உன்னை தேடி இங்க வந்திருக்கோம். ஐயா, உள்ள இருக்கிற இருப்ப பார்த்தா கண் எடுத்து பார்க்க முடியல. பெத்த மனசு பதபதைக்குது. இந்த நிலைமையில இது எங்க கிட்ட இருக்க வேணாம். போஞ்ச நதியிலே ஒப்படைச்சிடுறோம், காப்பாத்து. உனக்கே நேர்ந்து விட்டுட்டோம். இது உயிரோட உலாத்திட்டு இருந்தா கண்ணாலேயாவது கண்டுட்டு இருப்போம். வாங்கிது ஓப்புள்ள. இந்த புள்ளைய கோயில் சொத்தை ஏத்துக்க வேண்டியது எங்களுக்கு கட்டாயமா போயிடுச்சு. அந்த புள்ள உப்புலியப்ப இல்லேன்னா இந்த கோயில்ல ஒரு வேலையுமே நடக்காதுன்னா பாருங்களேன். அப்படியா? அந்த அதிசயமான புள்ளைய நான் இப்ப பாக்கணுமே. பாக்க தானே போறீங்க, திருவிழா நேரத்துல வந்திருக்கீங்க. உப்புலி இல்லாத திருவிழாவா? Yeah.
மங்களம் குரு ஓம் ராஜாதி ராஜாய பிரசக்த சாயினே நமோ வயன்பை சிரவணாய பூர்மிகே சமே காமா காம காமாய மக்கியம் காமேஸ்வரோ வை ஸ்ரோததாதோ குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. இவன் தான் உப்புலி. உப்புலி இவங்க தான் புது ஈவோ அம்மா. வணக்கம்மா. அம்மாவை பார்த்தா மகாலட்சுமி பாக்குற மாதிரி இருக்கு. உப்புலி எப்ப நாம மந்திரோதா ஸ்தோத்ர நாமம் பரிமள மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்துக் கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சுட்டே கேட்டா ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா பொட்டக்கண்ணா விளக்குமாத்தடி வேப்பரடி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா? இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. ராமையாவா ஐயா? ராமையா குடிச்சிட்டு வந்த கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? வேலவாக்குற இடத்துல திருடி சீட்டு விளையாடியா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? தூங்கும் போது உன் காத்தரும கால தூக்கி அவங்க மேல போடுவியா? மூச்சு திணறனால அத கூட மன்னிச்சிட்டாங்க ராமையா? வந்துடா, ஏடா அப்படி கத்துறீங்க? நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துறாதீங்க. எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா, முதல் எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. ஐயா, ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வளர்க்கிறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்ல பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து திருவிழாவில் கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துறீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கே? டேய், எப்படி அண்ணே? டேய், நான் என்ன கம்சனா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய், என்னடா தாண்டா சின்ன பசங்கங்கிறது சரியா இருக்கடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா சார்? அந்த பையன் என்னோட சர்வன்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்கறேன். வா. அப்ப வந்துட்டு வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? என்ன மறந்துடுறதா? உட்கார்றா? வாங்கினதுல ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க. இல்லன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆபம்
ஒரு முறையில ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்புறம் நாளைக்கு பிசினஸ் எதுவும் சாக்குறீங்க? அண்ணே பிரிச்சு தான் கொடுக்க போறேன். அண்ணே டேய் குடுற உன் பங்க. பாடுவார் ராஸ்கல், இனிமே இந்த பக்கம் வந்த என்னமா பேச மாட்டியா? பேசாம அடந்தையா? ஏமா பேசுனா பல்லுகளுக்கு கீழே விழுந்துருமா? என்னடா இது, பதில் பேசாம போய்கிட்டே இருக்கு, வேலைக்காரிக்கு இவ்வளவு திமுறா? என்னப்பா? இந்தாங்கம்மா பாலு. ஏமா வேலைக்காரி ஊர்ல இருந்தே கூட்டிட்டு வந்தீங்களா? வேலைக்காரியா? என்ன சொல்ற? ஆமாமா, வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு, அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன், பதிலே பேசாம போயிருச்சு. அவ பேச மாட்டாப்பா. ஆமாப்பா, அவளோட உயிர் சிநேகிதி, அவ கண்ணு முன்னாலேயே லாரியில அடிபட்டு இறந்ததை பார்த்த அதிர்ச்சியில அவளுக்கு பேச்சு வரல, அவ பிறவி ஊமை இல்ல. அப்ப இது என் மகதா? என்ன மன்னிச்சிருக்கமா? பரவாயில்லப்பா, கவலைப்படாதீங்கம்மா, இந்த ஊருக்கு வந்துட்டீங்கல்ல, உப்புளிய பையன் பாத்துக்கிடுவான், அவன் சக்தி வாஞ்ச கண் கண்ட தெய்வம். அம்மா ஒரு பெரிய மணிய வாங்கி நம்ம கோயில்ல கட்டுங்க. உப்புளியப்பா, எப்படி மணியோட நாவ செஞ்சு ஊருக்கெல்லாம் ஓசை கேக்குதோ, அதே மாதிரி என் பொண்ணோட நாவ செஞ்சு அவ பேசணும்னு வேண்டிக்கிங்க. பாப்பாவுக்காக நான் மணி அடிக்கிறேம்மா, நான் மணி அடிக்கிறேன், நிச்சயமா நம்ம பாப்பா பேசும், அவனை நம்புங்கம்மா. கண்டிப்பா நீ சொல்றத நான் செய்யறேன், நீ சொல்றது அந்த உப்புளியப்பனே வந்து சொல்ற மாதிரி இருக்கு. பாப்பாவுக்கு ஏதாவது கல்யாணம்? இது வரைக்கும் பத்து பேருக்கு மேல வந்து பாத்துட்டு போயிட்டாங்க, ஊமையாச்சே ஒதுங்கிடுறாங்க. நீங்க மனசு ரொம்ப தளர விடுறீங்கம்மா, இவனுக்கு இவன் தான் ஆண்டவன் நிச்சயம் படைச்சிருப்பான், காலம் வரும்போது அவங்க நம்மளை தேடி வந்துதான் ஆகணும். வெளியாலி இங்கெல்லாம் படுக்க கூட, எந்திரி எந்திரி. இது கோயில் சத்திரம் இல்ல, அதெல்லாம் வெளியில உள்ளவங்களுக்கு. என்ன மாதிரி கோயிலுக்கு நேர்ந்து விட்டவங்களுக்கு எல்லாம் இதான் வீடு. என்னது கோயிலுக்கு நேர்ந்து விட்டு இருக்காங்களா? என்னம்மா
காது குத்துறியா? ஆ, ஒரு ஆம்பளை கோயிலுக்கு நேந்து விடுறப்போ பொம்பளை நேந்து விட மாட்டாங்களோ? ஏய், இந்த பொறுமையை சோதிக்காத, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஏய், ஆத்திரப்படாத. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இத பார், கோபம் வரதுக்குள்ள இங்க இருந்து வெளிய போயிரு. இல்ல, இந்த ஒரே கையால தூக்கி கோயிலுக்கு வெளிய வீசி எரிஞ்சிருவேன். என்ன? வீசி எரிஞ்சிருவீங்களா? இந்தா, இதா என் கை. முடிஞ்சா வெளிய வீசி எரி பாப்போம். பா. ஐயோ, கை பிடிச்சி இழுத்துறாத, கை பிடிச்சி இழுத்துறாத, யாரோ வாங்களே. கையில பிடிக்கல. இத பார்மா, பொம்பளை பிள்ளை எல்லாம் கோயிலுக்குள்ள படுக்க கூடாது. ஒன்னு செய்வோம், ஈவா மாட்ட போய் கேப்போம். அவங்க படுக்க சொன்னாங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே படுத்துக்கிடுவோம். குடியிருந்த குச்சி விட்டையும் கடங்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. ஊருக்குள்ள இருக்க முடியாம ஊர் ஊரா வேலை தேடி அலைஞ்ச. யாருமே குடுக்கல. வயசு பொண்ணு தனியா தெரிஞ்சா சும்மா விடுவாங்களோ? பணத்தை காப்பாத்திக்கிறதுக்காக போராடின. இன்னைக்குதான் இந்த ஊருக்குள்ள வந்த. புதுசா இருக்கே, எங்க தங்குறதுன்னு தெரியல. பாதுகாப்புக்காக கோயிலுக்குள்ள போனேன். இந்த ஆள் அங்க தங்குறதுக்கு என்ன விடல. இந்த ஆளை ஏமாத்துறதுக்காக தானே இப்படி எல்லாம் போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா, நீங்கதான் என்ன காப்பாத்தணும். இத பாருமா, இதுல நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல. ஒரு ஆம்பளை தங்கி இருக்கிற கோயில்ல ஒரு பொண்ணு சேர்ந்து தங்கினா ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. உனக்கு சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கணும்னா நான் உதவி செய்யறேன். ஐயாம்மா, வாக்கு கொடுத்துறாதீங்க. இந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணுதான்ப்பா. இவளுக்கு கடை வைக்க ஒரு நல்ல இடம் பாத்து கொடு. இவளுக்கு தங்கறதுக்கு வீடு, மத்த ஏற்பாடெல்லாம் நீயே பாத்துக்க. திக்கு இல்லாம தவிச்சு எனக்கு சாமி மாதிரி உதவி பண்ணுங்க. யாய் சிரிக்கிற வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேம்மா. உப்புலி, சரி, நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிக்க. இவ யாருன்னு முன்னப்பின தெரியாது. அதுலயும் அடாவடி, ராத்திரி இங்க தங்க சொல்றீங்க. எதையாவது சுருட்டிட்டு போயிட்டா பாத்துங்க. யோ, நான் உனக்கு திருடி இல்ல. வார்த்தை அளந்து பேசு, அப்ப நான் பொல்லாதவள ஆயிடுவேன். உப்புலி, பாத்தீங்களா அவன் எப்படி பேசுறான்னு? ஒரு பொண்ணு அதிகமா பேசலன்னா அவளை கர்வின்னு சொல்லுவாங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்காம கலகலப்பா பேசினா அவள வாயாடியும்பாங்க. இவளுக்கும் என் பொண்ணு வயசுதான் இருக்கும். இவள் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாவம், அனாத அழகா வேற இருக்கா. இங்க இருந்துட்டு போ. அட, வேகமா சுத்துமா. யா, தள்ளி நிலையா, கண்ணுபட்ட போதே. ஆமா, பெரிய அம்பல சொல்ல கடை. அப்ப நீ சூரிய பகவானே. எவனாவது என் தேங்காயை தொட்டிங்க, பிச்சு பிடுவேன். பிச்சு ஏன் கடை தேங்காய் உடைச்சவனா? நீங்க எப்படி தொடரா? போமா, உன்னோட பொல்லாத தேங்காய். அதே சட்டியா சட்னி அரைச்சு திம்ப இல்ல சும்மா திம்ப? உங்களுக்கு என்னடா நாகரியா? யாராவது பார்த்தா கால விழுகிறத தப்பா நினைச்சு போறாங்க. வயசுல பெரியவன் தானே, விழுந்தா என்ன? ஆஹோ, ஐயாக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கோ? அதான் வந்த வேலை முடிஞ்சுச்சுல, போயா சும்மா இங்க சொல்ல வேண்டிய இனிமேதான் இருக்கு. இங்க வா. என்னய்யா? என்ன? அதாவது மாசா மாசம் கடை வாடகைய கோயில்ல கட்டிடணும். இந்த கோட்டை தாண்டி வெளிய போய் வியாபாரம் பண்ண கூடாது. பக்கத்து கடைக்காரங்க கிட்ட காரணம் இல்லாம சண்டை போட கூடாது. உன் கடைக்கு வர ஜனங்க கிட்ட செருப்புக்கு காசு வாங்க கூடாது. இதையெல்லாம் மீறி ஏதாவது தப்பு பண்ணனு வச்சுக்க. ஐய, அரசாயி, அப்புறம் இந்த கடையே காலி பண்ணிடுவ. ஜாக்கிரவ, கடை வச்சு குடுத்துட்டல, இனிமே உங்ககிட்ட என்ன பேச்சு? எல்லாம் ஈவோ அம்மா கிட்ட பேசுறேன். உங்க அம்மா எந்த நேரத்துல பிறந்தாங்களோ, உன்னை எந்த நேரத்துல பெத்தாங்களோ, எல்லாமே குழப்பமா இருக்கு. என்னது, கோயில் நிலத்தை குத்தகைக்கு விட்டுருக்கீங்க? ஒரு தடவை கூட பணம் வரவில்லை இல்லையே. இந்த ஊர் சுந்தர்லிங்க இருக்காரம்மா, அவர்தான் வருஷம் அவர்தான் குத்தகைக்கு எடுப்பாரு. ஆனா பணம் மட்டும் கட்ட மாட்டாரு. ஏன்னு சில அதிகாரிங்க கேட்பாங்க. அவங்களுக்கு காசை கொடுத்து வாயை அடைச்சிருவாரு. சிலர் ஆளை வச்சே உதப்பாரு. இன்னும் சில பேரை அதிகாரத்தினால ஊரை விட்டே மாத்திடுவாரு. இந்த ஊர்ல அவர் வச்சுதான்மா சட்டம். இது பாருங்க, நம்மள மாதிரி அரசாங்க உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு கடமை தான் முக்கியம். ஆஃப்டர் ஆல், இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து பயந்தா கடமை எப்படி செய்ய முடியும்? தடி எடுத்தவன்னா தண்டல்காரன் ஆயிட்டான்னா அப்புறம் அரசாங்கம் இருக்கு. அப்படி சொல்லுங்கம்மா. உப்புலி, அந்த சுந்தரலிங்கத்தை உடனே என்ன வந்து பார்க்க சொல். என்னப்பா உப்புலி, துள்ளி வர குதிரைக்கு முன்னால பயம் இல்லாம வந்து நிக்கிற? ஓ, நீதான் கோயில் காளையாச்சே. காளை குதிரைக்கா பயப்படும்? ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? ஈவு அம்மா அவங்கள வர சொன்னாங்க. என்னது, ஈவு அம்மாவா? ஆள் எப்படி? குமரியா, நடுத்தரமா, கரையா? கரு பாசவ பாமானமா? ஏன்னா ஆளை பார்த்ததுல பாரு உப்புலி. இது வரைக்கும் நான் கூப்பிட்டு பொம்பளைங்க வராம இருந்ததில்ல, பொம்பளைங்க கூப்பிட்டு நானும் போகாம இருந்ததில்ல. வரேன்னு சொல்லு. உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லல, உடனே ஆபீஸ் வாங்க. யாருமா இங்க அரசாயி? நான் தான் அரசாயி. பணியிட வந்திருக்கா? ஆமா ஆமா, நீதான் அரசாயியா? நான் உன்னை பார்த்ததே இல்லையம்மா.
ஆமா நீதான் அரசாயினி, யாரையாவது சொல்ல சொல்லு, உனக்கு பணம் கொடுக்குறேன். அண்ணே என்னம்மா? அண்ணே இங்க கொஞ்சம் வாங்களே. இல்லமா நீங்களே பாத்து ஏதாவது போட்டு கொடுத்தா மொத்தமா சேர்த்து பொங்கலுக்கு தரேன். பா ஏமா தங்கச்சி, இப்பதான் இந்த ஊருக்கு வந்த, அதுக்குள்ள உனக்கு யார் மணி ஆடுறது? எங்க அப்பா பட்டாளத்துல வேலை செய்து அங்க இருந்து கஷ்டப்பட்டு மாசம் மாசம் எனக்கு பணம் அனுப்புது. உங்க அப்பா எப்ப வராரு? இப்ப அவர் வந்து தெரியல. பூஜைக்கு ரெடியா இருக்கு, வாங்கம்மா போலாம். நீங்க போகமா, நான் வழி அடிக்கிறேன். வாங்க ஐயா வாங்க, எழறி சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வரதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கட் சாப்பிடுறீங்கோ, பிராண்டி சாப்பிடுறீங்கோ, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்கோ, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ, கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்கோ, வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சரி வச்சு வச்சு அணைக்கிறீங்கோ, வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்கோ, அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இதை ஊத்தி அணையுங்கோ. பாடுவா வெடிக்கொடு. வெட்டுற மாதிரி அறுவாள் ஆட்டினா யார விடுவா? கீழே போடுறான். இந்தாப்பா ஒரு இளநீ கொடு. நல்லா கேட்டுக்குங்கம்மா, புள்ளைய பார்த்தா கண்ணீர், தென்னைய பார்த்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அதை கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏண்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி கொடுறான். என்னப்பா, புள்ளைய பார்த்தாதான் கண்ணீருன்னு இளநீரும் உப்பு கறிக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, காலை நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. இளநீ வேணா குடு, அதை புடுங்க நடத்தியில சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. பேசாதப்படுவா. எதிய அநியாயம், பொழுது சாஞ்சா போகுது, 33 ரூபாய் கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா இது அநியாயமா? அதுலயும் போதும் இல்லன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, மன்னிச்சுங்க. எனக்கு இளநீ வேணும். ஒன்னதான் பாக்க வந்த. என்னையா, என்ன விஷயம்? என் பேத்திக்கு 10 நாளா டைப் ஆயிடுச்சு, படுத்த படுக்கையா இருக்கா. டாக்டர் எவ்வளவோ மருந்து கொடுத்து பார்த்தாரு, குணமா. புதுசா வேற மருந்து எழுதி கொடுத்துருக்காரு, அதை வாங்க பணம் இல்லை. எங்கெங்க கேட்டும் பணம் கிடைக்கல. ஒரு 100 ரூபாய் பணம் கொடுத்தீனாக்கா அடுத்த மாசம் நான் திருப்பி கொடுத்துடுறேன், இல்லேன்னு மட்டும் சொல்லிடாரு. ஐயோ, இப்படி திடீர்னு பணம் கேக்குறீங்களே, இப்ப நான் என்ன பண்றது? டாக்டர் திருப்பி கொடுக்கும்போது மீதி சில்லையை வாங்கிட்டு போ. என்ன கொஞ்சம் இருங்கயா. அரசாயே, என்னயா வழியற? என்ன விஷயம்? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டு இருக்கட்டும், வந்த விஷயம் என்ன? அது வந்து ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் அவசரமா. ஐயோ, அதெல்லாம் பிக்காதயா. இல்ல, இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே கேட்டது இல்ல. ஐயோ, என்ன விஷயம்? எனக்கு கொஞ்சம் பாலப்பல வேணுமா? அவசரமா பணம் வேணும். நேரத்துக்கு பணம் வந்துடும்.
பண விஷயத்துல நான் ரொம்ப கண்டிப்பானவ. பணம் சரியான நேரத்துக்கு வரல, அப்புறம் நான் நடந்துக்கிற விதமே வேற. பாத்தீங்களாடா, முதல்ல ஆம்பளை ஐயோ இருந்தப்ப வீடே நாரிச்சு, இப்ப பொம்பளை ஐயோ வந்த உடனே வீடே களைகட்டிருச்சு. பாத்தீங்களா, எதுலயுமே பொம்பளை கைப்பட்டா தானே ஒரு தனி அழகே வருது. நீங்க சுந்தரலிங்கம் இந்த ஊர் பரம்பரை பண்ணையார். அதோட உங்களை கண்டா ஊரே நடுங்கும். அரசியல் செல்வாக்கு, பணபலம், படைபலம் ஏராளம் இல்ல? எங்க அப்பா வந்த கொஞ்ச நாளே நம்மளை பத்தி பலமா விசாரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, ஏதோ நம்மளை பாக்கணும்னு சொன்னாப்லயா? உங்களை நான் வர சொல்லி ஒரு வாரம் ஆகுது. ஆனா நீங்க வேறமா, எனக்கு இதை விட முக்கியமான வேலை தலைக்கு மேல ஏகப்பட்டது இருக்கு. எதை பாக்குறது எதை விடுறதுன்னே தெரியல. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு 24 மேல பத்துறது இல்லம்மா. ஏதோ இன்னைக்கு நேரம் இருந்துச்சு, அதான் வந்து பாத்துட்டு போலாம்னு உங்களை நான் ஆபீஸ்க்கு எல்லாம் வர சொன்னேன். நான் எப்பவுமே வீட்டுல சந்திக்கிறதாங்க பழக்கம். வழக்கமா இந்த மாதிரி ஆபீஸ்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தப்பித்தவரை வாங்கிட்டு போனோம் வைங்க, அதை தப்பா புரிஞ்சிட்டு திருப்பி கொடுத்து அவமானப்படுத்தி வெளியில அமைச்சிருவாங்க. நீங்க எந்த டைப் நமக்கு தெரியலீங்க, அதனாலதான் அடுத்த தடவை பாத்துக்கலாம்னு சொல்லி வெறுங்கையோட வந்துட்டேங்க. எனக்கு வெறுங்கையோட வரவங்களை தான் பிடிக்கும். ஆமா, கோயில் நிலங்களை நீங்க தானே குத்தகை கெடுத்திருக்கீங்க? ஆமா, வழக்கமா நாங்க தான் குத்தகை கெடுத்துருக்கோம். குத்தகை கெடுத்தா குத்தகை பணம் கட்டணும், தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒன்னு இருக்கீங்களா? நம்ம பரம்பரையில இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கட்டினதே இல்லைங்களா? அதனால அந்த விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. இன்னும் ஒரு வாரத்துல குத்தகை பணம் கட்டலனா குத்தகை கேன்சல் ஆயிடும். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க நியாயமா கோயிலுக்கு கட்ட வேண்டிய குத்தக பணத்தை கட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். என்ன எதுக்குற ஆம்பள அதிகாரிகளையே தூசு மாதிரி ஊதி எரிஞ்சிரவனா? நான் தூசு இல்ல, அசையாத பாறை. ஐயோ, அதையும் வெடி வச்சு உடைச்சறாங்களேமா? இத பாருங்க, உங்க நிலைமையில இருந்தா அந்த மாதிரி பேச மாட்டேன். புருஷ எங்கயோ டெல்லியில வேலை செஞ்சிட்டு இருக்காரு, வாய் பேச முடியாத பொண்ணோட புது ஊருக்கு வந்திருக்கீங்க. ஆண் துணை இல்லாத குடும்பம், இந்த காலத்துல படிச்ச வசதியான பொண்ணுங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா லட்சக்கணக்கில் செலவாகுது. வாய் இல்லாத பொண்ண கரை சேர்க்க வேணாங்களா? நீங்க சரின்னு சொல்லுங்க, அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். குடும்பம் வேற, கடமை வேற. என் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு தெரியும், யாருடைய தயவும் தேவையில்லை. இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. மிஸ்டர், உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், பயன்படுத்திக்கீங்க. இந்தா நல்ல தேனா எடுத்துட்டு போ. பணம் என்ன பணம், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஒருத்தன் கேள்வி கேட்க கூடாது. ஒரு வாரத்துல வாங்கின கடனை திருப்பி தரேன்னு சொல்லல, எங்க என் பணம்? நாளைக்கு தரேன். பத்து நாள எப்ப கேட்டாலும் இதோ அதான சால் ஜாப்ப சொல்றியே, வெக்கமா இல்ல உனக்கு? என் கடை வாடகை மட்டும் கரார வசூல் பண்றல. அதாவது நாளைக்கு நான் காட்டுக்கு மரம் இருக்க போறேன், வந்ததும் திருப்பி தந்துறேன். இத பாரியா, மரத்தை வெட்டினா எனக்கு என்ன, மலையை வெட்டினா எனக்கு என்ன, எனக்கு இப்ப என் பணம் வேணும். இந்த பாரு, துண்ணில இருந்து கை எடுத்துருமா? ரோட்ல போறவங்க வரவங்க நிக்கிறவங்க எல்லாரும் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் ஒரு ஆம்பளை இல்லையா? இத பாரியா, காசை கொடுத்தா தான் விடுவேன். அச்சாய், காசு இருந்தா அப்படி அசிங்கப்பட்டு நிப்பனா? அப்ப இதையாவது அடமானம் வெய்யி. அடமானமா? அடமானம் வைக்கிறதுக்கு எங்கிட்ட என்ன இருக்கு? ஏன் பொய் சொல்ற? உங்ககிட்ட தான் அழகா அருமையா ஒண்ணு இருக்கே, அதை வைக்கிறது எங்கிட்ட ஒண்ணு இருக்கா? எனக்கே தெரியாம. அரசாயி, நீ புத்திசாலியான பொண்ணுமா? அண்ணா, இந்த காதை கொண்டாங்க. ஏன் முழிக்கிற, புரியலையா? உன் பேரை தாயா சொன்ன? ஏன் பேரையா? ஏமா, இவர் பேரை உங்ககிட்ட அடமானம் வச்சாச்சுன்னா நாங்களா எப்படிமா கூப்பிடுறது? ஏன் பேர் இல்லாதவர்கள் கூப்பிடுங்க, இல்லன்னா கோயில் காலையில கூப்பிடுங்க, எனக்கு என்ன? இத பாரியா, இனிமே உன் பேரை சொல்லி யார் கூப்பிட்டாலும் எனக்கு எத்தனை அபராதம் கட்டணும். இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ திருப்பி பார்க்க கூடாது, சரியா? வா பாயா. ஓய், இத பாரு, எல்லாரும் கேட்டுக்குங்க, இந்த ஆளு உப்பிலி எப்பங்கிற பேரை என்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு. யாராவது கூப்பிட்டீங்க எனக்கு எத்தனை அபராதம் கட்டணும், இல்ல பிச்சு புடுவேன். இந்தாப்பா வழுக்கியோ ரெண்டு ரெட்டுப்பா, நம்ம கடையில எல்லாமே வழுக்குதானே? சபாடா. என்னப்பா இது, வழுக்கி அழுது கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா நீயாவது வழுக்கிய ஒரு அழுது விட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா எழுது கேட்டா முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க? வர போறதுக்கெல்லாம் எழுது வெட்டி வெட்டி கொடுக்குறீங்க, நான் காசு கொடுக்கல? நான் ஓசியில கேக்குறேன், வெட்டுடா. நாயே 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 நாயே, இதுக்கு மேல வழுக்கிய வேணும்னு உன் தலை தாண்டா வெட்டணும். இதுக்கு மேல வழுக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணா அண்ணே, வழிக்க வேண்டான்னு தேங்காயாவது கொடுங்கன்னு கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, பொறுக்கிட்டு போடா. இந்த பார், எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், என் இளவி கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க, வழுக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணே வழுக்க வந்து வருங்க, இந்த பார் இன்னொரு வழுக்க மாட்டேன், பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். இல்ல என்ன கேக்குறீங்க, கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல ரொம்ப நாளா ஒன்னு கேக்கலாம்னு இருக்கேன்.
₹2 இளநீ வாங்குறீங்க, ₹5 வெச்சிருக்கீங்க, நல்லா வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது, இதுல கமிஷன் வேறயா? வேலை பாடுறேன். அது ஊழல்ண்ணே. ஆனா நான் அப்படி கிடையாது, வருஷம் போற கூடவே இருக்கிறவன். மனுஷன பாக்காதீங்கண்ணே, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. ஏ அரசாயி, முக்காசாயி, முழுசாயி, கொஞ்சம் நில்லாதா. என்ன ஒரே அதிகாரமா கூப்பிடுற? பரவாயில்ல, நீ எப்படி கூப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கு. அப்படியேப்பா, என் பேரை சொல்லி கூப்பிடுறது இந்த கடைசி தடையா வச்சுக்க. உன்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி முதலமா கொண்டு வந்திருக்கேன், இந்தா பிடி. இனிமே என் பேரை சொல்லி கூப்பிட்ட பல்ல திட்டி கையில கொடுத்து போடுறேன். பரவாயில்ல, தோஷக்கார அம்மையா தான் இருக்க. இது பாரு, உன் பேரு நான் மட்டும்தான் சொல்லி கூப்பிடணும். அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். பணம் தரானா? பணம் தலையை பாரு, போடி. ஒன்னே நினைச்சிட்டு இருக்க, பொண்ணை விட்டுட்டு போறிய, தப்பு இல்லையாப்பா? டேய் உப்புலியாப்பா. என்ன டேயா? அடிங்க. அடிமாத்தூரா தங்கவா நாடம்.
உடம்புக்கு என்ன ஆஸ்பத்திரில இருந்து வர ரத்தம் கொடுத்துட்டு வரேன். உனக்கு தான் கோயில எல்லாமே கிடைக்குது, அப்புறம் ஏன் ரத்தத்தை கொடுத்து சம்பாதிக்கிற? ஒண்ணும் இல்லனே, ரத்தம் கொடுத்தா நாலு உயிர் பிழைக்குமே, அதுக்கு தான். அதுக்கு என்னமா கொடுக்கணும்? இவன் இதுல மட்டுமா சம்பாதிக்கிறான்? கல் உடைக்கிறான், காட்டு வேலைக்கு போறான், தோட்ட காவலுக்கு நிக்கிறான், எது கிடைச்சாலும் விட மாட்டேங்கிறான். ஏன்பா நீயோ ஒண்டி கட்ட, எதுக்கு இப்படி ஊண்டு ஊண்டு சம்பாதிக்கிற? அவன் பயிர் சொல்ல மாட்டாங்க, அங்க பாருங்க வெக்கப்படுறது. அவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுங்க. கல்யாணம்னா இந்த காலத்துல சும்மாவா? அதுக்கு பணம் வேண்டாமா? அதுக்காக இவன் இப்படி ரத்தத்தை கொடுத்தான்னா நாளைக்கு பொண்டாட்டி சமாளிக்க வேணாமா? நீங்க சொல்லிட்டீங்க, அவன் கேப்பானா? அநேகமா புழுதிப்பட்டி ஆஸ்பத்திரிக்கு தான் போவான் மறுபடியும் ரத்தம் கொடுக்க. என்ன உப்புலியப்பா, நான் சொல்றது சரிதானா? ஏய், கதவு மூடுற, உண்டி என்றாங்கல்ல. என்னையா அது பெரிய மனுஷன் நீங்களா அப்படி செய்யறது? தப்புதான் உப்புலியப்பா, எனக்கு ஆக்கி கொடுத்துறாதப்பா. சத்தியமான திருடன் இல்லப்பா, சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன இப்படி திருடன் ஆக்கிடுச்சுப்பா. அடு என்னையா பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை, நேர்மையா வாழ்ந்த நீங்க, கஷ்டத்தை வெளியே காட்டிக்காம கௌரவமா பெருசுன்னு வாழ்ந்த நீங்க, இப்படி இப்படியா செய்யறது? அதுவும் கோயில்ல. என் நிலைமை என்ன திருட வச்சிருச்சுப்பா. பிரசவத்துக்காக என் வீட்டுக்கு வந்த என் பெரிய பொண்ணோட நகையை ஒரு அவசரத்துக்காக நான் அடை வச்சிட்டேன்ப்பா. நகை இல்லாதனால வீட்டுக்கு போக முடியல, நகை இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு புருஷன் துரத்தி அடிச்சுட்டான். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி நகையை திருப்ப முடியலப்பா. நகை இல்லாததுனால வீட்டுக்கு போக முடியாம என் பொண்ணு கை குழந்தையோட கதை இறங்கிருக்கிறோம்ப்பா. எனக்கு வேற வழியே தெரியல, அதனால தான்ப்பா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். என்னால கருணவைப்பா, நீ என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டீங்கன்னா என் ரெண்டு பொண்ணு ஆனாதையா நிற்கும்பா. கால என்ன அது? நான் சின்னப்ப என் கால போய் விழுந்துகிட்டு இந்த பாருங்க, உங்க நிலைமை நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, உப்புளி அப்பனை நம்புங்க, அவன் காப்பாத்தும். தயவு செஞ்சு இந்த நகை எங்க எடுத்தீங்களோ அங்க கொண்டு போய் வச்சிருங்க. உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், உங்க நகையை திருப்பறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஐயா சொன்னா கேளுங்க. நீ சொல்ற மாதிரி அந்த நகையை திருப்பி கொண்டு போய் வைக்க முடியாது. அப்படி திருப்பி வைக்கும் போது என்ன புடிச்சுக்குவாங்க? அந்த தைரியம் எனக்கு இல்லையாச்சிருக்க. சத்தியமா சொல்றியா? இனிமே இந்த தப்பு வேலையெல்லாம் செய்ய மாட்டையா? ஐயா நான் ரெண்டு பொட்டை பிள்ளைக்கு தகுப்பையா? நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா என் ரெண்டு பொண்ணு அனாதியா தெருவில் நிக்கையா? உங்க கால உப்புலி உப்புலியப்பா வாங்கயா உட்காருங்க. போன காரியம் என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நகையை மீட்டு முருகேச மகிட்ட கொடுத்துட்டு அவளையும் அவன் புருஷன் கிட்ட சேர்த்துட்டு தான் வர்றேன். நகையை அவங்க அப்பா கொடுத்தாருந்தானு சொன்னீங்க? நீதான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என் வாயை கட்டி போட்டு. இந்த பணத்தை வழக்கம் போல மணி ஆர்டர் பண்ணிருங்க. இதை நேரிலேயே கொடுத்துடலாமே. வேண்டாங்க, அப்பா பணம் அனுப்புறாருன்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறத கெடுக்க வேண்டாம். இதை அனுப்பிச்சிருங்க. லாரியில மாடுகள் எங்க ஏத்திட்டு போறீங்க? எல்லாம் கேரளாக்கு போகுது. அப்படியா? கேரளாக்கா? ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்க, இந்த உள்ள நிக்கிறே லட்சுமி ரொம்ப சாது, அதுக்கு எழுப்பு நடக்கணும் உசுறு. இந்த முன்னாடி நிக்கிறது ஆண்டாள், கொஞ்சம் முரடுத்தனம், ஆனா தீனி அதிகமா போடணும். அந்த லாரியில இருக்க பாருங்க. இதெல்லாம் இவன் ஏன் சொல்லிட்டு இருந்தீ? என்னன்னு இவங்க பண்ணைக்கு தானே போகுது. பண்ணைக்கா? இதெல்லாம் கேரளாக்கா? அடிவாடு போகுதுப்பா.
மாடுகளுக்குறீங்களே இந்த பாவை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் போகாதுங்க. ஏழா எடுக்கிறதுக்கு முன்னால வேணா அது கோயில் சொத்து, ஏழா எடுத்ததுக்கு அப்புறம் அது என் சொத்து. அது என் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன், அத கேட்க உனக்கு உரிமை கிடையாது. இல்ல நான் விட மாட்டேன், நான் வளர்த்த மாடுகளை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன். இந்த லாரி போக விட மாட்டேன். நாம ஏலத்துக்கு விட்ட கோயில் மாடுகளை அந்த பண்ணையார் அடிமாட்டுக்கு வித்துட்டாருமா. என்ன அடிமாட்டுக்கா? ஆமாமா, இந்த மாடுகளை கண்ணுக்கு கண்ணா வளர்த்தவன் நானும். இந்த ஊரே அதுகளை மாடுகளா நினைக்கிறது இல்ல. உப்புளியப்பன் பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்க. பக்தியா நேர்ந்து விட்ட மாடுகளை இப்படி அடிமாட்டுக்கு அனுப்புறாங்களே, இது நியாயமா? மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சுன்னா அதை ஏலம் விடுற அதிகாரம் தான் நமக்கு இருக்கு. அதை எதுக்காக கொண்டு போறாங்கன்னு கேக்குறதுக்கு நமக்கு உரிமை இல்லப்பா. சரி சரி, நடந்து நடந்து போச்சு. அடுத்த தடவை ஏலம் விடுறப்போ அதை பத்தி யோசிப்போம். முதல்ல நீ போய் துணி மாத்து. என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா?
பணம் அனுப்புற தொழில் செய்யு சொன்னாரா, அதான் என்ன தொழில் செய்யலாம் கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு, அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? முண்டா பண்ணி சோப்பு காசு இல்லாமல் இது நாயே, இதுக்கு என்ன தொழில் தெரியும்? எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்னது மடியில பால காணோம்? முனிசாமி என்ன என்னடா அது நல்லா கறக்கிற பசுல பாலே வர மாட்டேங்குது, கறந்துட்டீங்களா? நாங்க இருக்கலையே. அப்புறம் பால் எங்கடா போச்சு? அரசாயி ஒரு எட்டனா குறைச்ச கூடாதா? முதல்ல காசவை பை, இந்த அண்ணையில போய் பால் வாங்கினா லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா, இந்த அரசாயி விக்கிற பால் 3 ரூபா 6 ரூபா தான். இதுக்கே மவஞ்சிருக்கிய காசவை, நீ இதோ வச்சிருக்கா 6 லிட்டர் கடன் கிட நேராச்சு சொன்னீங்க, எனக்கு கேட்ட போ வந்துடும். ஆமா தோலிப்பிட்ட 1 லிட்டர். ஏய் நிறுத்து. ஆமா ஊருக்குள்ள நீ இப்பதான வந்த, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பால், அதுவும் சுத்தமான பசும்பால். ஏய் மரியாதையா சொல்லு, எங்க இருந்து வருது இந்த பால்? தோட்டத்துல போய் பாரு, பால் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஓஹோ உள்ள இருந்து வருதா? பாக்குறேன் மடியவே காணோம். இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா? மாடா இது காம தேவையா? தெய்வம் பாத்தா மன்னிச்சிருமா? இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சிரு தாயே. இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா? அட போங்க சாமி, மாடு எப்ப சாகும் தோல் எப்ப கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி, உண்மையா? அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது, ஒவ்வொரு நாளும் இளநீ கயிறு போட்டுதான் இழுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால கயிற்ற கட்டிட்டு ஏறி இளநீ இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய் செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். நம்ம மேல ரொம்ப விசுவாசம், கடைக்காரர் நல்லா இருக்கணுமே இப்பதான் வேண்டிக்கிறேன். யார் பாலு கறக்குறது? கோவில் மாட்டு பாலை திருடி வியாபாரம் பண்ற திருட்டு சிரிக்கு, உன் நோஞ்சா மாட பாக்கும் போலதே நினைச்சண்டி, நீ ஏதோ தில்லு முள்ளு பண்ண போறன்னு புரிஞ்சு போச்சு. அண்ணே பெரியசாமண்ண என்ன போய் பால் திருடி அபாடமா பழி போடுறாரு.
பழி போடுறனா? அண்ணே நீங்களே சம்ப பாருங்க. இந்த குண்டாமா இந்தாங்க அண்ணே, நல்லா பாருங்க. என்னப்பா இது, எங்க பாலு? அடி பாவி, இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பாடு இருந்துச்சு, என்ன பண்ண? அத காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய்யுருக்கி சீமைக்கு கப்பல்ல அமிச்சிட்டேன். ஏமாத்திட்ட நீ ஆள் தான் வளர்ந்திருக்கியே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல. வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கோன்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. இந்தா உன் செம்பு. ராசா கைய வச்சான் இது ராங்கா போனதில்லே. யோ வைத்திர, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க அரசாயி வயிற்று வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் வந்து மூலிகை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது அரசாய்க்கு உடம்பு சரியில்லையா? யோ இந்த வர. ஆமா அரசாய்க்கு என்ன? நேத்து ஏதோ சாப்பிடக்கூடாத சாப்பிடுச்சு போல் இருக்கு. வயத்து பொறுமல் ஒரே ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்கு. அடி சக்க வைத்தியர, இத மூலிகையால குணப்படுத்த முடியாது, நான் மருந்து தரேன். என்னமாச்சு? ஒண்ணும் பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. வைத்திர கூட்டி வந்திருக்கேன் பாரு. என்ன அது? கண்ணை காட்டு, நாக்க நீட்டுமா? கைய பிடிச்சு பாரியா. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு இவளுக்கு? அரசாயி அனாத கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவளுக்கு என்னாச்சு? நேரத்தை வீணாக்காதையா, விஷயத்தை போட்டு உட உடைக்கிறேன். உடைக்கிறேன் அரசாய்க்கு ரெட்டாடி. அந்த பொண்ண பார்த்தா ஒத்தநாடி மாதிரி இருக்கு. ஒல்லியா உடசல இருக்கு, நீ என்ன ரெட்டநாடிங்கறியா? கர்ப்பம். நீ ஒண்ணு பயப்படாதம்மா, நாங்க இருக்கிறோம். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் யாருன்னு சொல்லு. அந்த அயோக்கிய பல சும்மா விடக்கூடாதம்மா. அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நானே சவுக்கால அடிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதி ஆகும். யாரு சொல்லுமா? சந்தேகமே வேணாம், அவன் அடிச்சு தோல உரிச்சு காட்டுறேன். யாருமா அவன் எங்க இருக்கான் சொல்லுமா? அவரு இங்கதான் இருக்காரு. இங்கயா? யாருமா சொல்லுமா? அடிப்பாவி, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனே கிடைக்கிறியா? ஓங்கி இறஞ்சனா ஒரு பொண்ணு கூட இருக்கா? ஜாக்கிரா, நிறுத்துப்பா. உங்களேப்பா, ஒரு அநாத பொண்ணு இந்த கதி காலாகிட்டியே. யோ சும்மா நிறுத்துங்கயா, அந்த சிரிக்க சொன்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அந்த பொண்ணே சொல்லுது, எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஐயோ பைத்திரியா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க. பாத்தீங்க, விளையாட்டு வணையம் ஆயிடுச்சுல்ல. யோ எல்லாரும் நல்லா கேட்டுங்க ஐயா, அரசாயி கர்ப்பம் இல்ல. உப்புலியப்ப அத கலாட்டா பொண்ணு சொல்லி ஏன்கிட்ட சொன்னான், அதுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். அரசாயி அஜீர்ணம் ஆயிட்டான். அரசாய்க்கு அஜீர்ணம், அவ்வளவுதான். விளையாட்டு பிள்ள, ஒரு பொண்ணு கர்ப்பம் மாட்டாலும் விளையாட்டு விஷயமா? சுத்த அறிவுக்கிட்டதமா இருக்கு. எந்திரியா ஐயா, பிடிங்க ஐயா. வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுங்க, பீர் சாப்பிடுங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டை சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பையர் சர்வீஸ், உங்க அவரு பத்தி அறிஞ்சா இளநீர் சர்வீஸ். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ?
அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேட்கறேன், எனக்கு நான் மூளை இல்லை. ஏன் இல்ல, உன் மூளை தானே வரிசையா கசாப்பு கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பயல அதத்தான எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்து கவனி அஞ்சு ரூபா கடை இங்கதானே போடுறேன். ஆமண்ண, சிங்கப்பூர் இளநியா ஏண்டா? குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல எப்படிங்க? அஞ்சு ரூபாய் இளநி மூன்று ரூபாய், மூன்று ரூபாய் இளநி ரெண்டு ரூபாய், ஓசியில் இளநி கிடைச்சா எட்டனா கூட நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நான் முதல்ல சொன்னேன், இவர் தான் கடையை போற பாதி கொடுத்தா போகணும் சொன்னாரு. எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடியாது, ஓடி போயிரு. அண்ணே, எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க, ஒரே ஒருத்தர். நீ என்ன பெரிய கட்சியா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? ரெண்டு பேரும் கூட்டுக்கார மன்னிச்சாங்க. இருங்கண்ணே, என் கையில தம்பு இருக்கு, சொந்த கால நின்னு போல பண்ண. அப்ப நாங்கெல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? போறான். இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? பாரு, பைப்பில் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா போடா. தண்ணி வரலன்னதுக்கு இப்படி பேசுறான கடவுள். அவன் ஒண்ணுக்கு வரலையேன்னு வருத்தப்படுறா, இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? என்ன அரசாயி மாங்காய் தின்னுகிட்டு இருக்க? என்ன பண்றது, திங்க வெச்சிட்டாரே. யோ, இது வரைக்கும் வெச்சிக்கிறதுக்கு ஒரு மழை பூ வாங்கி கொடுத்துருப்பியா? இல்ல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஜத வளையல் வாங்கி கொடுத்திருப்பியா? எல்லாத்தையும் நானே செஞ்சுக்க வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு பிறகுதானே அவங்க செய்வாங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் நாம தான் செஞ்சுக்கணும். செய்யறதையும் செஞ்சுட்டு பூமை மாதிரி போறத பாரு. ஏய் வந்துட்டேன். கோல கீழைகள் ரெண்டு
சுத்தி சுத்தி மகிழதம்மா. பெண்களுக்கு உள்ள பணம் ஒங்கிட்டத்தில்ல தள்ளி நில்லு பெண்ணே பெண்ணே சொல்லி புட்ட குத்தில்ல மகிழதம்மா. கோல குயில்கள் ரெண்டு கொஞ்சி கொஞ்சி குளவுதம்மா. சொன்ன வெட்டும் கிட்டு கோயில் மாட்டு பாலை திருடி எனக்கே வித்த என்னாலதான் கர்ப்பம்னு வாய்க்கு சாம பழி போட்ட அப்படிப்பட்ட திருடிகிட்ட ஒட்டி வரவட சொல்றியா? நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு உனக்கு தெரியலையா? நம்ம கல்யாணத்துக்கு பணம் வேணும்ல. என்னது நம்ம கல்யாணமா? தாயே வேணாமா என்ன விட்டு. யோ நான் மேல உசிரியே வச்சிருக்கேன், வெக்கத்தை விட்டு உன்னையே சுத்தி சுத்தி வரல பொரியலையா? இந்த பாரு எனக்கு எல்லாமே அந்த உப்புளிய பந்தான். கடைசி வரைக்கும் அவனுக்கு சேவை செஞ்சுட்டு காலத்தை கழிச்சலாம் இருக்கேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல? யோ நீ மட்டும் ஏன் கல்யாணமே வேண்டாங்கிற? நீ கும்பிட அந்த பெருமாள் சாமிக்கு ரெண்டு பொண்டாட்டி, அந்த முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, இதோ இந்த பிள்ளையாருக்கும் ரெண்டு பொண்டாட்டி தான். இந்த பாரு ஆஞ்சநேயர் சாமி தான், நான் அவர் வழியில போறேன், ஆளை விடு. எங்க போயிடுவ? ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. அட ஒண்ணே பாடுச்சுனா வீட்டுக்குள்ள எல்லாம் போகுது. அப்பா ஹார்மோனியம் போட்டு எடுத்து வரப்பா. இந்த விஷயத்தை மாப்பிள வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லலையா? அம்மா உண்மை சொன்னா எங்க வர மாட்டாங்களோன்னு பயந்துகிட்டு தாமா நான் இத சொல்லல. ஒண்ணு நேர்ல பார்த்தா எல்லாம் சரியா போயிடும் நம்பி தான். என்னைய இப்படி பண்ணிட்ட? எல்லாரும் என்ன மன்னிக்கணும், என் பொண்ணு பேச மாட்டா, ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சு. எதையும் மறக்காம சொல்லித்தான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள அழைச்சிட்டு வரணும்னு சொன்னேன். இவர் சொல்லலங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஏங்க பேசாதது ஒரு பெரிய குறையா? இந்த காலத்துல பேசாத பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. தரகர புத்தி காட்டிட்டு இல்ல, காசுக்காக எதையும் செய்யலாம் ஐயா. பொண்ணுன்னா புருஷன் கிட்ட அன்பா பேசணும், மாமன் மாமியார் கிட்ட சண்டை போட தெரியணும், நாலு வேலையாளங்க கிட்ட சத்தம் போட்டு வேலை வாங்க தெரியணும். ரேடியோன்னா பாருணும் ஐயா, ரேடியாவை அழகு பார்க்க வச்சுக்கோங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், வாங்க போலாம். உஷாமா அழாதமா, நான் சொல்றத கேளுமா? அழாதமா. அட நீ வேற என்னமா, இப்ப என்ன நடந்து போச்சு? அவன் என்ன மாப்பிள்ளையான மாப்பிள்ள, அவன் மூஞ்சி முகர கட்டியும்
மூக்கு பாத்தியா, கிளி மூக்கு மாதிரி. நல்ல வேலை நீ அம்மா ஒத்துக்குறீங்க, ரொம்ப பயந்தே போயிட்டேன். அவங்களே போயிட்டாங்க. இந்த பாருமா, ஓ அழகுக்கும் குணத்துக்கும் ஏத்த மாதிரி ஓ மனசுக்கு பிடிச்சவன ஒருத்த வந்து சேருவான். இத பாருமா, உப்புளி நம்புமா நம்புமா? நீ என்ன பண்ற? எத்தனை என்ன உப்புளிய பண்ணோன, உப்புளிய பண்ணோன நூத்தி எட்டு தடவை எழுதி அவருக்கு மான போடு நீ. அப்புறம் பாருமா என்ன நடக்குதுன்னு. சிரிமா சிரிமா சிரிமா, அந்த வரமா சிரிமா. தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வயசுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது? ஏதாவது போடுங்க ஐயா. ஐயா ஐயா என்னடா இது நாடு, உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. பால் பால் கட்டாதீங்கடா. ஐயா ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது, இவ்வளவு ரெண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதே எந்த யாரும் மண்ண விட மாட்டேங்கிறீங்களே. அவ இவன் ஏடா உடம்ப பேசணும், அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க உடம்பு பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவில பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களேடா. டேய், ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுனு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவன் பிசினஸ் கிடைக்காது, போங்கண்ணே. டேய், பிசினஸ் ஆடா இது. லட்ச கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்ற, உனக்கு முதலீடே ஒரு கை ஒரு தட்டு தானடா. ஐயா பிச்சை போடுங்க ஐயா. எட்டா குடுங்க, எனக்கு தெரியும் ஐயா. ஐயா நான் கத்துது பாரு ஐயா. ஐயா 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 ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா. அவ உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா அஞ்சு ஒரு கறி வரும் ஐயா. இவன் எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத சம்பவிச்சுக்க மண்டை உடைச்சு முடியாது. போய முதலாளி, இது வரைக்கும் உங்களை எதிர்க்கிற தைரியம் ஆம்பளை அதிகாரிகளுக்கே இருந்தது இல்ல. ஆனா இந்த பொம்பளை புத்தக பணத்தை கட்டலன்னா நாம உழுது பயிர் செய்த கோயில் நிலத்துல அறுவடை பண்ண கூடாதுன்னு உங்களுக்கே நோட்டீஸ் விடுவாளா? எல்லாம் உப்புளியப்பம் குடுக்கற தைரியங்க. யார் யார் எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு பாரு. அத்தை அத்தை போங்கடா, இது நம்ம அத்த வீடுதான். சீர்தட்டுல கொண்டு ஒழுங்க வச்சுட்டு நீங்க வெளியே வந்துருங்க. போங்க போங்க போங்க. ஆனா சீக்கிரம் வச்சுட்டு வாங்கடா. ஈடுகொடுக்க முடியாத இடம், வாய் பேசாத பொண்ணு, இவ்வளவு நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க பிளான் என்னன்னு தெரியாதா? எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க குத்தக விஷயத்த நான் கண்டுக்காம இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க. என்னங்க, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, உண்மையா தான் சொல்றேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பேசி வச்சிருக்கேன். வரதட்சணை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க, ஏன்னா என் பொண்ணு நிலைமை அப்படி. அந்த பையன் கொண்டு வாடா. அம்மா, நான் வந்த காரியம் இவ்வளவு சுலபமா முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுக்கறதுல நம்ம ரெண்டு பேருக்குமே லாபம் இல்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு லட்சம். உங்களுக்கு 1.5 லட்சம் லாபம் தானே? சரியா சொன்னீங்க. பிராஜ் ஐயா, கை கொண்டாடா, பணத்தை கொடுக்கலாம். சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க. இந்தாங்க, எண்ணி பாத்துங்க. சேச்ச, எண்ணி பாக்குறதாவது. உங்களை நான் நம்புறேன். அடுத்த வெயிட் பண்ணுங்க. நீங்க கொடுத்த பணத்துக்கு ரசீது. நீதி 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்க வயல்ல அறுவடை பண்ணலாம், இல்ல வயல்ல காலை கூட வைக்க முடியாது. உன்னால முடிஞ்ச சரி போடா. ஏமாத்திட்டீங்கல்ல. ஏமாத்துறது ஓ மேல, நியாயமா சேர வேண்டியதா நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆடி கறக்கிற மாடு, பாடி கறக்கிற மாடு, அடிச்சு கறக்கிற மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதுல நீ பாடி கறக்கிற மாடு கறந்துட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். தேதியை சொல்லிவிடு, அப்புறம் வந்து பதில் சொல்றேன். போட.
பேச முடியாத உன்ன எப்படி கரை சேர்க்க போறேன்னு ஒவ்வொரு நாளும் துவைச்சிட்டு இருக்கிற எனக்கு சோதனை அடி பண்ற பெத்தவங்க முகத்தை கூட பார்த்ததில்ல, உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம்தான் இனிமே நான் அனாதை இல்லைன்னு சந்தோஷப்பட்டேன். நீங்க கட்டுல மணியை ஒவ்வொரு நாளும் அடிக்கும் போதெல்லாம் குப்பிளியப்பா அந்த பிள்ளைக்கு பேச்சு வராதான ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுமா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குப்பிளியப்பனும் அவர் இருக்கிற கோயிலும் தான். இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகளை கூட நில கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க, ஆனா இந்த மாடு நல்ல போகாதுமா. பேச தெரிஞ்ச பிள்ளைய போட்டு அடிச்சா அது ஏன் இப்படி செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி வாய் பேசாத பிள்ளைய போட்டு அடிச்சா அது எப்படிமா உண்மையை சொல்லும். உஷா உஷாமா கதவை தரமா, நான் சொல்றதை கேளுமா. உஷா அம்மா உஷா உள்ள ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உஷா ஏதோ புத்தி கெட்டதானமா உன்ன அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு. உஷா நீ அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாத, இப்ப நீ கதவை திறக்க நான் உடைச்சிட்டு வந்துருவேன். உஷா அம்மா பேச முடியாத என்ன மத்தவங்க தான் புரிஞ்சுக்கல, நீ கூடவா அப்படி பெத்தவங்க பாசத்தை தவிர மத்தவங்க பாசம் அறியாத எனக்கு உப்பிளியப்பன் காட்டின பாசம் ஆறுதலா இருந்தது. நான் அவரை தெய்வமா தான் நினைச்சேன், தெய்வத்துக்கு மாலை போட்டு காதலிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆண்டாள் இல்லம்மா. உப்பிளியப்பா உன்னத்தையும் தேடிட்டு வர்றேன். அருணாய் கணத்துல குதிச்சுட்டாப்பா, என்னாச்சு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, காப்பாத்திட்டாங்க. ஆனா உன்னை பஞ்சாயத்துல தேடுறாங்கப்பா. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக என் உயிரோட இருக்கணும்? என்னமா இது, ஊரு ஊரா தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு இதுவா இருக்கிறது, அப்புறம் என்ன ஜாடமாடையா பேசிக்கிட்டு? அரசாய் சொல்றது உண்மைங்க, உப்புளிய பொண்ணும் அரசாயும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் விரும்புறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நெருங்கி பழகினத நான் நேரிலேயே பார்த்தேன். ஐயா இந்த பொண்ணு கிட்ட எந்த தப்பான எண்ணத்திலையும் நான் பழகல, எந்த களங்கமும் இல்லாம பழகினேன். விளையாட்டு இப்ப வினையா போயிருச்சு. என்ன விளையாட்டு? அம்மா அப்பா விளையாட்டா? என்னம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் சொன்னேன், அதனாலதான் நீ கிணத்துல விழுந்து சாக போறதுன்னு முடிவு பண்ணியா? இனிமே அரசாய் கிணத்துல விட மாட்டா, அவளை நான் ஏமாத்தல தாலி கட்டிட்டேன், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? அது எப்படி சத்துருந்தா அவதான் சாகலையா? அப்புறம் என்ன, பஞ்சாயத்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிடுச்சு, இன்னமே பொண்ணு மாப்பிள சந்தோஷமா இருக்கணும். பள்ளிக்கூடம் போகலாமா, ராத்திரி பள்ளிக்கூடம் போகலாமா? பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? சொல்லி சொல்லி கேட்கலாமா, மனச சுத்த விட்டு பார்க்கலாமா? பாடா அருமை.
இன்னும் வரலையா? பாரு சாயி. என்னடா, நாம வழிய நெருங்கினாலும் ஒதுங்கி போறவன், இப்படி திடீர்னு தாலியை கட்டிட்டாலும் கோபமா இருக்கியா? உண்மையில எனக்கு ஆசையில முடிவு கட்டிட்டியா? எது எப்படி இருந்தாலும் உண்மையில நான் வச்ச குறி தப்புமா என்ன? தப்பான குறி வச்சது நீ, இது தப்பாதுன்னு குறி வச்சது நான். என்னைய பாக்குற, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கனவுல கூட ஆசைப்பட்டது இல்ல. அப்ப என்ன நீ சுத்தி சுத்தி வந்ததல்ல? நடிப்புதாயா? நடிப்பா? ஆமா, எந்த பாவம் அறியாத ஒரு அப்பாவிய ஜெயிலுக்கு அனுப்பிச்சே, அந்த முருகேசனோட மகதாயானா? அது நீ இந்த ஊருக்கு வந்தன்னைக்கு எனக்கு தெரியும். ஓஹோ, தெரிஞ்சேதான் தாலி கட்டினியா? நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டியா? பெரிய தியாகியா நீ. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே பஞ்சாயத்தை கூட்டினேன். இந்த ஊரிய உன்னை பார்த்து காலை துப்புறங்கிறதுக்காக உன் மேல பழிய போட்டேன். உன் மேல ஆசைப்பட்டு உன் கழுத்துல மாலை போட்டாலே அந்த ஈவோ பொண்ணு, அது கல்யாணத்துல முடிய கூடாது, நீ சந்தோஷமா வாழக்கூடாது. நான் இப்படி பண்ணேன், பஞ்சாயத்துல உன்னை ஊரை விட்டே விரட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன்.
இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. தனிமரமா நிக்கிற உனக்கு வாழ்க்கை குடுக்கறதான் நான் நினைச்சேன். ஏன் உனக்கு மனசாட்சியே கிடையாதா? கோயில் நகையை நீ திருடிட்டு அந்த பழைய அப்பா மேல போட்டு ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அவர் மகளுக்கு வாழ்வை குடுக்கறியா? எங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க எங்க அப்பா அவமானத்தால அழுது துடிச்சது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. கௌரவமா தலை நிமிந்து வாழ்ந்த அந்த நல்ல மனுஷன் ஜெயில இருந்து திரும்பி வந்தா தலை நிமிந்து நடக்க முடியுமா? அந்த அன்பு தெய்வத்தை நடப்பிடமாக்கிட்டே பாவி. ஆம்பளை துணை இல்லாம நானும் எங்க அக்காவும் பட்ட கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? நீ கோயில் கால தானே, அன்பு பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா அன்னைக்கே உன்னை கொண்டு பழி தீத்திருப்பேன். அப்படிப்பட்டவரை ஜெயிலுக்கு அமிச்சியே, நீ நல்லா இருப்பியா? இந்த பாரியா, இனிமே ஊருக்குதான் நான் பொண்டாட்டி, ஆனா உண்மையிலேயே உன்னோட பரம விரோதி. இனிமே உன் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்துக்கும் நான் வழிவிட மாட்டேன். நீ செஞ்ச பாவத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படணும், வெட்கப்படணும். நாம ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீ வேற, நான் வேறதா? அரசாயி, என்ன பழி வாங்குறதா நினைச்சு ஒன்னு நீயே பழி வாங்கிக்கிட்டு இருக்க. என்னைக்கு ஒரு ஆம்பளை கட்டின தாலி ஒரு பொண்ணோட கழுத்துல ஏறிச்சோ, அன்னைக்கு அவனோட நல்லது கிட்டதுல அவளுக்கும் பங்குண்டு. அது அந்த காலம். என் மனசுல இருக்க பழி உணர்ச்சியை தீர்த்துக்காம நான் அடங்க மாட்டேன். வெத்தலை மேல முள்ளு விழுந்தாலும், முள்ளு மேல வெத்தலை விழுந்தாலும் பாதிக்கப்பட போறது வெத்தலை தான். உன்னை அந்த உப்பிலி காப்பாத்துட்டு. என்ன அந்த பக்கம்? இல்லடா, கோயில் காவலுக்கு படுக்க போறேன்டா. எது புதுசா கல்யாணம் பொண்டாட்டிய வீட்டுல விட்டு கோயிலுக்கு காவலுக்கு வந்திருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஏப்பா, பொண்டாட்டிட்ட கோச்சிட்டு கழிச்சிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, கோவில்ல படுத்த பழகிட்டேன், வீட்டுல படுத்தா தூக்கம் இல்ல, அதான் இங்க வந்துட்டேன். ஆமா, நீங்களும் அதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அட, அது ஏன் கேக்குற தம்பி? என் பொஞ்சாதி, ராத்திரியான தினமும் தொல்லை தாங்க முடியலன்னு வீட்டை விட்டே விரட்டா தம்பி. அப்ப கலட்டின வேட்டி தானா? உன் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே? அட, அங்க மட்டும் என்ன வரதா? தினம் தின்னா தூக்கம். உப்புலியப்பா, தினமும் ராத்திரியில உன் பாட்டை கேட்டு பழகி போச்சு, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுப்பா. அண்ணே, நான் பட்ட பாட்டை பாடட்டுமா இல்ல நான் பாடின பாட்டை பாடட்டுமா? நீங்க பட்ட பாட்டத்தான் ஒரு புது பாட்டா எடுத்து விடுங்களேன். ஏய், புதுப்பாட்டு எதுக்குடா? இதே சூழ்நிலைக்கு நான் பாடின பழைய பாட்டு இருக்கு, அத கேளு. ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி, மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேவிக்குள்ள, இப்ப விழுந்தேன் சேவிக்குள்ள. நான் இருந்தேன் தேவிக்குள்ள, இப்ப விழுந்தேன் சேவிக்குள்ள. வழக்கம் போல எந்த பயிலும் 20 ரூபாய்க்கு மேல மாட ஏலம் கேட்க கூடாது. எல்லாருக்கும் சொல்லி வச்சுட்டேன், நம்மள மிஞ்சி இந்த ஊர்ல எவன் கேட்க போறான்? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, இந்த வருஷத்துல இருந்து மாடுகளை ஏலம் விடுறது இல்லன்னு முடிவெடுத்திருக்கோம். கோயில் மாடுகளை ஏலம் விடுறாங்க வழக்கம், திடீர்னு எப்படிங்க? நல்ல காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு நேர்ந்து விடப்படுற மாடுகளை நாம புனிதமா நினைக்கிறோம், அதுக்கு சாமி பேரே வச்சு கூப்பிடுறோம். ஆனா அதை ஏலத்துக்கு எடுக்கிறவங்க அடிமாடுகளா வித்துறாங்க. இப்படி மாடுகளை கொல்றத தடுக்கிறதுக்கு தான் இனிமே ஏலம் விடுறதா இல்லன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏலம் உள்ளனா மாடு எல்லிக்கல பெரியறோம், அப்புறம் பாத்துக்கிற செலவு அதிகமாயிரும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே தனிநபர் யாராவது ஆசைப்பட்டு வந்து கேட்டா அப்ப மார்க்கெட்ல மாடுகளுக்கு என்ன விலையோ அதே விலைக்கு கொடுப்போம். ஆனா ஒரு ஆளுக்கு 2 மாடுகளுக்கு மேல கொடுக்க மாட்டோம். இது அநியாயம். பரம்பரை பரம்பரையா மாடுகளை ஏலம் எடுக்கிற குடும்பம் எங்க குடும்பம், இது எங்க கௌரவ பிரச்சனை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். என்ன பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன உனக்கு? எனக்கு ஒண்ணு ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு நாள் வேலை வெட்டி இல்லன்னு கோயில் தலையில படுத்து இருந்தேன். சரி, முடிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. என்ன
அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல, எங்கயாவது வட்டிக்கு விளையாண்டு பாக்குறேன். ரெண்டு வட்டிதான், நல்லா பாத்து என்ன சொல்லு. அஞ்சு வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஸ்த வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். என்னது உப்பிலியப்பன் தேவஸ்தானம் உங்க பேர்ல குத்தக பாய்க்காக போட்டிருந்த கேஸ்ல நீங்க கோர்ட்ல ஆஜராகாத காரணத்தால உங்க குத்தக உரிமைய கோர்ட் ரத்து செஞ்சிருச்சு. அதனால கோயில் குத்தக பாக்கி கோர்ட் செலவு எல்லாத்தையும் கோர்ட்ல கட்டணும்னு தீர்ப்பாயிடுச்சு. இது எங்க உழைப்புல விளைஞ்சது, அது அறுவடை பண்ண கூடாதுன்னா என்ன நியாயம்? நிலம் கோயிலுக்கு சொந்தம், குத்தக பணம் கட்டலன்னா அது என்ன நியாயம்? கோயிலுக்கு சேர வேண்டிய பணத்தை உடனே கோர்ட்ல கட்டினாதான் நீங்க வயல்ல இறங்க முடியும். இல்ல நாளைக்கு நாங்க அறுவடை முடிச்சிருவோம். அப்படியா? அப்ப இன்னைக்கு அறுவடை ஆரம்பிச்சிருவோம். இறங்கடா வயல்ல, ஏமா வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த பாருங்க, இந்த ஆளை நம்பி இறங்காதீங்க. கோர்ட் ஆர்டர் இருக்கு, போலீஸ் ஒரு கம்பி அண்ணிடுவீங்க, ஜாக்கிரத. ஏன் கத்துற? போய் நடக்க வேண்டியதை பாரு. பக்கத்தாண்ட போற. என்ன உற்று ஏனே உங்களுக்கு ஒண்ணுன்னா என்ன தாங்க முடியுமான்னு? ஏன்னா நான் என்ன பாறாங்க இல்ல, உன் தலைமையில வச்சிருக்க மாதிரி தாங்க முடியலங்கிற. இல்ல அதுக்குல்ல, நீ ஐயா சொல்லி வாங்கிடுற. வாங்கினே நீங்க ரொம்ப சோகப்படுறீங்க. வாங்கினே அண்ணா, செருப்பு கழி போங்கண்ணா. ஓ, செருப்புக்கு டோக்கன் சிஸ்டமா? அவ்வளவு பெரிய பைனான்ஸ்ரா என்ன? அப்பா வாங்கி போயா. வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிட வேண்டியதான். நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார். பெரிய தொழிலா
நான் என் பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காரன் கையில எட்ட வச்சிட்டியா? போடா கையன் நின்னு நான் எடுத்து போடுறா. போடா, இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா. ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆறுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படி பேச? ஆடு இதுக்கு முன்னாடி பேசி கேட்டிருக்கா? லேட்டா வந்து கோச்சுக்கிறாதீங்க, உள்ள ஒரு பயண சுவிசியமா பேசிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய்? உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய்? உங்ககிட்ட நான் கடை வாங்குவனடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே, ஆபத்துக்கு பாவம் இல்லனே. உங்களுக்கு தாண்ட ஆபத்து. எந்த நேரத்துல போலீஸ் வரும்? ஜாக்கிரதை. அது யாரோ நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன? யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்? ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர. பாஸ் பாஸ் வந்துருக்க. என்ன அரசை சௌக்கியமா? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையானா முகத்தை பார்த்தாலே தெரியாதா? முகத்துலதான் எந்த விதமான கலகலப்புமே தெரியலையே. இதெல்லாம் எப்படி தெரியும் பாக்குறியா? ஆனா கல்யாணம் முதல் நாளே உன் புருஷன் போய் கோயில்ல படுத்தான்ல. விருப்பம் இல்லாத கல்யாணத்துல எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமா, நீ முருகேசமாவ தானே, எப்படி தெரியும் பாக்குறியா? அதுதான் சுந்தரலிங்கம். அந்த உப்பிலி எனக்கும் விரோதிதான். அவன் என்ன செய்யணும் சொல்லு, முடிச்சிருவோம். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனே, நான் ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு நீ ஒத்துழைக்கணுமே. என்ன செய்யணும்? எல்லாரும் எங்கயா ஓடுறீங்க? கோயில்லதான் திருடு போயிடுச்சான். எனக்கு என்னமோ உப்புலி மேலதான் சந்தேகம். யார பத்தி என்னையா பேசுறீங்க? உப்புலிய பத்தி ஊருக்கே தெரியும். அவன் பத்திரம் பார்த்து தங்கம். ஐயா, பத்திரம் பார்த்து தங்கம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலயா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கோயில்ல தர பிரசாத சோத்துல குடும்பத்தை நடத்த முடியுமா? புது போண்டாட்டி அவ கேக்குறது வாங்கி தரணும்ல. பாத்தீங்களா, இவன் என்ன திருடன்னு சொல்றான். நீங்க நம்புறீங்களா? நான் அப்படிப்பட்டவனா? சொல்லுங்கம்மா. அடையாப்பா, நான் ஒரு திருடன் சொன்னேன். கோயில நீ மாத்திரம் தான் இருக்கிற, கோயில் நகையெல்லாம் காணாம போயிருக்குது. அப்புறம் ரொம்ப சந்தேகப்படாம யார சந்தேகப்படுறது? எங்க போய் தேடினா கிடைக்குமோ அங்க போய் தேடி பார்த்தா கிடைக்குது. என்ன இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க? பத்திரம் மாத்து தங்கம்னு சொன்னாங்களே, அந்த தங்கம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு பாத்தீங்களா? அர்ச்சனை தட்டு விக்கிறவ அலங்கார வல்லியா வந்து நிக்கிறா பாத்துங்க. என்ன என்ன சொல்றீங்க? ஏங்க, என்ன இதெல்லாம்? ஏமா அரசாய், இந்த நகை எல்லாம் பொண்ணு தானே? ஆமா, என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எப்ப வாங்கி கொடுத்தாரு? நேற்று ராத்திரி ஒரு மணி இருக்கும், கதவு தட்டி இந்த நகைகளை கொடுத்தாரு. ஆமா, அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ போட்டுக்கிற நகை எல்லாம் கோயில திருட்டு போன நகை. இதெல்லாம் திருட்டு நகையா? சாமி நகையா? ஏயா, நீயா இப்படி எல்லாம் செஞ்ச? நான் நகை வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? ஏதோ ஆசையா நகை போடுறேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணிருக்கியே, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. திருடம் போட்டாட்டிங்கிற பேரோட நான் எப்படி தெருவுல போவேன்? கத்தி கலட பண்ணாத, ரெண்டு பேர்த்து நாடமா போடுறீங்க. காட்டு நகையெல்லாம் என்னம்மா? திருடம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? அவன் கோவில்ல சம்பளம் வாங்குறவன் கோவில் சொத்து, கோவிலுக்குனே நேர்ந்து விடப்பட்டவன். கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஜீவராசிகளை தண்டிக்கிறது பாவம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது அவனுக்கும் பொருந்தும். அவனுக்கு இது முதல் குற்றம். கோவில் நகை எல்லாம் கிடைச்சிருச்சே, அதனால அவனை போலீஸுக்கு அனுப்ப வேண்டான்னு பஞ்சாயத்து கேட்டுக்குது. இனிமே உப்புளியப்ப கோவில் வேலை எதுவும் செய்யக்கூடாது, கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது. பஞ்சாயத்து தீர்ப்பு. ஐயா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க, தூக்கல போடுங்க, ஆனா கோயிலுக்குள்ள மட்டும் வராதுன்னு சொல்லாதீங்கயா. திருப்ப மாத்துங்கயா. இல்ல, நான் ஒன்னும் செய்ய முடியாதுப்பா. இது பஞ்சாயத்து முடிவு. என்ன மன்னிச்சிருப்பா? அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா, என்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் திருடலம்மா, நான் திருடலம்மா, சொல்லுங்கம்மா. நான் திருடினேன்னு நீயே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். என்ன செய்யறது? நீ கட்டின பொண்டாட்டியே உனக்கு எதிரா சாட்சி சொல்லிட்டேன். ஊர் கூடி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? நீ கும்பிடுற அந்த உப்பிலே பொண்ணுகிட்டே போய் முறையிட, அவன் பாத்துக்குவான். அம்மா,
என்ன காரியம் பண்ணிட்டேன், ஏதோ வீடா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தனோ, அந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியாதபடி பண்ணிட்டியே, ஏண்டி அப்படி செஞ்ச? என்னையா கோச்சுக்கிற? என்ன சுட்டு இருக்கணும் போல இருக்கா? அப்படியே என் கழுத்து நினைச்சு கொல்லணும் போல இருக்குமே. வாயா, வந்து ஆத்திரத்தை தீத்துக்க. ஊர் உலகத்துல புருஷன் குடிகாரனா சூதாடியா ஊதாரியா கூத்திக்கலனா இருந்தா கூட ஒரு நல்ல பொண்ணு அவனை தன்னை பெத்தின கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா நீ நல்ல காரியம் பண்ணிட்டமா, நல்லா இரு. ஐயா ஊரு உலகம் நின்று உட்காருங்கள்.
மா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுமா. அரசாயி, நீ எப்படிமா இங்க? நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, நீ செஞ்சது ரொம்ப தப்புமா. என்னைக்கு ஒருத்தனுடைய தாலி உன் கழுத்துல ஏறிடுச்சோ, அன்னைக்கே நீ அவனோட சொத்து. கண்ணை வித்து சித்திரம் வாங்கலாமா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே புருஷன் தானே. நம்ம குலத்திலே இல்லாத வழக்கப்படி நீ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா. அப்பா, என்னால அப்படி நினைக்க முடியல. தான் திருடிட்டு உங்க மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சாள, என்னால மன்னிக்க முடியாது. அரசாயி, நடந்தது என்னவோ நடந்து போச்சுமா, அதெல்லாம் மறந்துடுமா. புலிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்குமா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதாமா நியாயம்? பாருமா, உங்க கல்யாணத்தை தான் பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழறதையாவது பாக்கணும்னு ஆசைப்படுறம்மா. அப்பா, இது முடிஞ்சு போன கதை, உடஞ்சு போன கண்ணாடி, இனி ஒட்டாது. அம்மா, அம்மா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. மக்களை பெற்ற மகராசி, புள்ளைய பெற்ற புண்ணியவதிகளா, எனக்கு தர்மம் பண்ணுங்க. அம்மா, ஐயே, தாயே, எனக்கு தர்மம் பண்ணாதாம்மா நீங்க நல்லா இருப்பீங்க. எட்டனா கூட போறான் பாருவ. நாய், நாய், நாய். ஐயா, தீஞ்ச மண்டா தர்மம் பண்ணியா? வேணியா உனக்கு? இளநீ அதிக விலையை வச்சு வித்து இல்ல, அந்த பாபம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு. அறிவு கெட்டவனே, இளநீ 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா? அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன், ஜவுளி விக்கிறவன், சிமெண்ட் விக்கிறவன், கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கெல்லாம் என்னடா பிடிக்கும்? எட்டனா போற வக்கு இல்லாத நாய் லா பேசுது பாரு, போடா. அம்மா, தாயே, டேய் நில்லு, எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு தான். கையில தேங்காய் பழம் இல்ல, நெத்தியில விபூதி பட்டை இல்ல, கோயிலுக்கு போனியா நீ? பாக்கெட்லயாவது எட்டா நல்லா வச்சிருக்கியா? பைசா இல்ல. ஏய், கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5-10 வச்சிட்டு வாங்கடா, பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு. இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து உன் அடிச்சு போடு, போடா. பயம், வேறும் பயம். யோ, என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? தெரியுது, திமிரப்பாடு. உங்களோட உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா? பயா, நான் பாரு. ஓ, கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்காந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? போடாது. நல்லா இருக்க. யோ, என்ன அங்கே எங்கேயும் சுத்தியும் புத்தியும் பார்த்து இவங்கிட்ட கொண்டு போடுற? பாத்திரம் அஞ்சு பிச்சை போடுறது தெரியாத உனக்கு? அதான் இது. ஓ, அதானா இது? என்ன படிச்சிருக்க நீ? பிஏ. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதையே படி. ஏய், பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்காந்துட்டியா? பரம்பரை பிச்சைக்காரன மிஞ்சிட்டா நீ? ஐயா, ஓடுங்க, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா, தர்ம பிரபு, எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா. கையில காலனா இல்லப்பா. அப்புறம் எதுக்கு உள்ள போன? ஓசியில உண்டை கட்டி வாங்கிட்டு வா. நம்ம ட்ரூப் இருக்கு, லைன்ல போய் உட்கார். பிச்சை எடுக்க தூர் போல பாரு உனக்கு. ஆமா, நான் பிச்சை எடுக்கிறேன், இவன் பேங்க் வச்சு நடத்துறான். டேய், நான் பிச்சைக்காரன் தானே, இந்த பாத்தியா 10 ரூபாய், உன் பாக்கெட்ல 10 பைசா காட்டுறான், காட்டுறா, போடா. நாயே, நாயே, போற. ஏய், போலீஸ் எல்லாம் வரணும். ஊரு உள்ள பெரிய பெரிய பிச்சைக்காரங்க. ஏய், கொட்டிங்க, அப்புறம் ஏன் வியாதி உங்களுக்கு ஓட்டிங்க? ஆமா, எல்லாம் எனக்கு தெரியும்டா. போடா, போடா, போடா. வணக்கையா, ஊரே என்ன ஒதுக்கி வச்சிருச்சு, நீங்களாவது என்ன பார்க்க வந்தீங்களே. உப்புலி, ஊர் உலகம் என்ன வேணும்னாலும் சொல்லட்டும், ஏன் உப்புலிய பத்தி எனக்கு தெரியாதா? ஊரார் கஷ்டத்தை தான் கஷ்டமா நினைச்சு ஓடி போய் உதவி செய்யற ஒன்ன இப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்களே, சே, நன்றி கெட்ட உறப்பா இது. உப்புலி, காலையிலிருந்து ஏதாவது சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டியா? ஏன்ப்பா இப்படி போய் சொல்ற? உப்புலியப்பன் பிரசாதத்தை தவிர வேற ஒண்ணுமே நீ சாப்பிட மாட்டிய. நீங்க அழக்கூடாது தம்பி,
இனிமையும் பொறுமை காட்டுறது எந்த பெருமையும் இல்ல. உண்மையை போட்டு உடைக்க வேண்டியதான். இதை தவிர எனக்கு வேற வழியே தோணல. வா, இப்பயோ போய் பஞ்சாயத்தை கூட்டலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. வீணா குழப்பம் தான் வரும். அதோட அரசாயி சுந்தரலிங்கத்தோட சேர்ந்து சரி பண்ணி கட்டினவனையே கலங்கப்படுத்திட்டான்னு ஊரே அவளை வெறுக்கும். அவளையும் சுந்தரலிங்கத்தையும் சம்பந்தப்படுத்தி பழி சுமத்தினால ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஐயா, இத்தனை காலம் எந்த குடும்பத்துக்காக பாடுபட்டனோ எல்லாமே பாலா போயிரும். இப்படி என் வாய அடைஞ்சு அடைஞ்சுதானே நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்க. நீ பொறுமையா இருக்கிறப்பா, என்னால அப்படி இருக்க முடியலையே. அப்பா, அப்பா எப்படி பாருக்கீங்க? நல்லா இருக்கமா. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன். அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள. இல்ல மாமா, உண்மையிலேயே நீங்க தான் பெரியவங்க. எங்க வீட்டு பெரியவங்க பேச்சு கேட்டு அற்பத்தனமா நான் தான் நடந்துகிட்டேன். நீங்க ஜெயிலுக்கு போய் கூட கடமையை மறக்காம நகையை செஞ்சு போட்டு அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இல்லம்மா, நகைய நகை நான் செஞ்சு அனுப்பலம்மா. என்னது, நீங்க செஞ்சு அனுப்பலையா? இல்ல மாப்பிள்ள, நான் ஜெயில இருக்கும் போது இவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன், எப்படி சம்பாதிப்பேன்? மாப்பிள, நீங்களே நகையை செஞ்சு போட்டுட்டு அது உங்க வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சு நானே செஞ்சு போட்டதா சொல்லி என்ன கௌரவப்படுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லப்பா, நீங்கதான் நகையை கொடுத்ததா சொல்லி ஒருத்தர் எங்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. அவருதான் இவங்க வீட்டுல என்ன கொண்டு போய் விட்டாருப்பா. அம்மா, நான் யாரையுமே அனுப்பலையம்மா. என்னப்பா சொல்றீங்க, ஜெயில இருந்துட்டு சம்பாதிக்க முடியாதுன்னா மாசம் மாசம் எனக்கு எப்படிப்பா மணி ஆர்டர் அனுப்புறீங்க? மணி அரசாயே. ஏ முருகேசா, நீ எப்படி வாங்க? அப்பா, அப்பா இவர் தான்ப்பா நகையெல்லாம் கொண்டு கொடுத்த அவர் வீட்டுல கொண்டு போய் விட்டது. சுப்பிரமணியம், நீங்க மன்னிக்கணும், நகையை கொடுத்தது நான் தான், ஆனா கொடுக்க சொன்னது வேற ஆளு. வேற ஆளு யார்? நம்ம உப்புலியப்பன் தான். என்னது, உப்புலியப்பனா? நீங்கெல்லாம் அவனை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஜெயிலுக்கு போனதுல இருந்து மாசா மாசமும் என் மூலமா மணி ஆர்டர் பண்ணது அவன் தான், நகைய திருப்பி கொடுத்தது அவன் தான். என்னங்க சொல்றீங்க, கோயில்ல வேலை பார்த்த குமாஸ்தானா? என்னாலேயே நகை வாங்க முடியலீங்களே. அவன் கோயில்ல வளர்ந்த அனாத அவன் வாங்கறான் சொல்றீங்களே, இதை என்னால நம்பவே முடியலீங்களே. இந்த பணத்துக்காக அவன் பட்ட பாட்டை நினைச்சா எனக்கே வேதனையா இருக்குது. கல் உடைச்சான், தோட்ட காவலுக்கு போனா, மரம் விட்டுனா, மூட்டை தூக்குனா, வயல்ல மாடா உழைச்சான், எல்லாத்துக்கும் மேல தரத்தையே வித்து காசு சேர்த்தான். இப்படிப்பட்ட நல்ல பிள்ளையத்தான் திருடன்னு பழி சுமிச்சு கோயிலுக்கு வெளியில தள்ளிட்டாங்க. இந்த கொடுமையை என்னால தாங்கிக்க முடியல. இந்த உண்மையை சொல்லிட்டு போகத்தான் இன்னைக்கு நான் வீடு தேடி வந்தேன். பாத்தீங்களா இப்பாவது புரியுதா எப்படி செஞ்சாருமே? குத்தமல்ல நெஞ்சு குத்தி இருக்கு, அத செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேடி இருக்காரு. இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் தப்பு. நீ நினைக்கிற மாதிரி உப்புலியப்ப எந்த குத்தமும் பண்ணலம்மா. அந்த நகை உப்புலியப்பன் திருடி என் மேல பழிய போட்டுட்டான். நான் சொன்னதுதான்மா போய் பெற்ற பொண்ணுக்கு முன்னாடி நான் திருடன் ஒத்துக்கு என் தன்மான இடம் கொடுக்கலம்மா. நீ என்ன நிரபராதே நினைக்கணுங்கிறதுக்காக அந்த நல்ல புள்ள மேல நான் பழிய போட்டுட்டம்மா. நான் செஞ்ச தப்புக்கு தெய்வம் என்ன நல்லாவே தண்டிச்சிருச்சுமா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கு. எங்க போறீங்க? உப்புலியப்பனை பாக்க. அவன் கால விழுதிய கண்ணீரால் அவன் கால கழுவ போறியா? நிலங்கப்பா, அவர் முன்னால நிக்கிற தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. உங்களை என் தெய்வமா நினைச்சிருந்து நீங்க நம்ம குடும்பத்தை மட்டும் அழிக்கலப்பா, என் வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டீங்க. உங்க முகத்துல முழிக்கிறதே பாவம். முருகேசா கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னைக்குதான் அரசாயி உப்புலியப்பனை முத முதல்ல புருஷனா ஏத்துக்கிட்டு இருக்கா. இனிமே எல்லாமே அமோகமா இருக்கும். என்னடி இது, என்ன கூப்பிட்டுருந்தா நானும் ஒத்தாசையா இருந்திருப்பேன்ல. இல்லக்கா, இன்னைக்கு முழுக்க முழுக்க நானே சமைக்கணும்னு ஆசையா இருக்கு. வந்து சன்னிரங்கும் வந்து வந்து கூடு போடு Thank you.
மாலை ஓரம் நீ இல்லாது மாலை கோட்ட கூடுமா வேளை பார்த்து நீ வராது வேகம் என்னாருமா நீயத்தோடு நாயனம் சேர்ந்து பாட நாள் வரும் அள்ளி அழைத்திடும் அழகே அமுதே சொல்லிக் கொடுத்திடவா என்ன காதலிச்சது அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிட்டு இருந்த அனாதைக்கு சாமி கொடுத்த வரப்பிரசாதமா நினைச்சேன். உன்னை உசுரா நினைச்சேன். உன் மேல ஆசைப்பட்டேன். ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை நான் கனவு கண்டேன். எப்ப நீ என்ன காதலிக்கலன்னு சொன்னையோ அப்பவே நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. இப்ப நான் மறுபடியும் அனாதையாயிட்டேன். சாமியா பார்த்து நமக்கு போட்ட முடிச்ச நீ மதிக்கல. நம்ம நாட்டு பொண்ணுகள் உயிரா மதிக்கிற தாலிய நீ மதிக்கல. நீ என்ன விரோதியா தான் நினைச்ச. நீ சொன்ன மாதிரி நாம ஊருக்கு தான் புருஷன் போட்டாட்டி. உண்மையிலே உனக்காக இது நீ உன் பொண்டாட்டி கொண்டு வந்ததா நினைச்சு ஒன்னும் சாப்பிட வேண்டாம். ஏதோ ஒரு வேலை கறி கொண்டு வந்ததா நினைச்சு சாப்பிடுவ. அழுவாதப்பா அழுவாத.
ஐயோ, என்ன கொண்டு வந்து இந்த கும்பல்ல போட்டாங்களே, நான் யாரு இவங்க யாரு? புலிய பார்த்து பூரா சூடு போட்ட கதை ஆகி போயிடுச்சு. ஏன் அழுகுற? நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுக்கத்தானே அரசாங்கம் நம்ம எங்க கொண்டு வந்து வச்சு அடைச்சிருக்காங்க. கவலைப்படா, என்ன தொடாத, என்ன தொடாத, நீ அதான் நானும் அதான், என்ன தொடாத, நீ வேணாதா இருக்கலாம், நான் அது இல்லடா. அப்புறம் எது? நான் சும்மா டூப்ளிகேட்டா? இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க. வெளியில எல்லாம் பிச்சு எடுக்கிறீங்க, இங்க வந்து ஜாமீன் எடுக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுரா, தெரியுது, ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உரிமைக்கு போறான். வாங்க, நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. இல்ல என்ன, என்னைய அந்த கும்பல்ல கொண்டு போய் போட்டுப்பாங்கடா. என்ன இருந்தாலும் நம்ம பாச விட்டு போயிருமா என்ன? ஏய், இனிமேலாவது இந்த சோம்பேறித்தனமான தொழில விட்டுட்டு உழைச்சு சாப்பிடணும். அதனால இந்த கையில காலில எல்லாம் மினுக்கு மினுக்குன்னு தெரியுதுல்ல, இது எல்லாம் ஏதாவது சாமியை கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க. சரிங்கண்ண, இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும், அப்பதான் உருப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு தொழில் தான்டா தெரியும், பல தொழில் தெரியவே தெரியாது. சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, இது தப்பு இல்லையா? கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது. என்ன? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு அவ்வையார் சொன்னது எனக்கு தெரியுது. அந்த பார் அவ்வையார் கூப்பிடுறாங்க, போ, தெரிஞ்சிட்டு வா. தெரிஞ்சிட்டு வாடா, இந்த அவ்வையார் கூப்பிடுறாங்க, ஞான போட வாங்கிட்டு வாசாயி. என் வரட்டு கௌரவம், நான் தான் மேல அநியாயமா ஒரு பழிய போட்டு பொய்ய சொன்னேன். அரசாங்க அதை அப்படியே நம்பிட்டான். அவளுக்கு என் மேல இருந்த பாசம் அவளை பழிகாரியா மாத்திருச்சுப்பா. அவ கோபக்காரிதான், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. இப்ப தன் தப்பையெல்லாம் உனக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா, நான் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியவன். நான் அரசாய் தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிட்டப்பா. நான் தேடாத இடம் இல்ல, எங்கேயும் கிடைக்கல. தம்பி, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்க குடும்பமே உயிரோடு இருக்காதுப்பா. எங்க தப்பு எல்லாம் நாங்க உணர்ந்துட்டு எங்களை மன்னிச்சு வாழ வைப்பா. Thank you.
நாம மாடு திருப்பி பார்த்து எவ்வளவு பார்த்து வச்சிட போறோம். இங்க பாரு, யூ ஓபன் பார்த்துட்டு ஓடி வந்துடா, ஓடி வந்துடா, ஓடி வந்துடா.
பாத்தீங்களாமா, உஷாம்பா பேசிருச்சு. நான் சொல்லல, உப்புலி இப்ப பேச வச்சிருவாங்க. உப்புலி, பணத்துல நான் பல தப்புகளை பண்ணிட்டேன், தயவுசெய்து மன்னிச்சிரு. நீ செஞ்ச கெட்ட வழியும் ஒரு நல்லது நடந்திருக்கு, அதான் உஷாமா பேசிட்டாங்க, நீ தப்பிச்ச. உப்புலியப்பா, இப்பதான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். உன் முகத்துல முடிக்கவே வெக்கமா இருக்கு. இந்த ஊர் சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை அது மன்னிப்பு அதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இனிமே நடக்க போறதாவது நல்லபடியா நடக்கட்டும்னு உப்புலியப்ப வேண்டிக்கீங்க. உப்புலி, அங்க பாரு யார் நிக்கிறாங்க. தன்னாலேயே தன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சேன்னு வேதனைப்படுறாரு. இது பாரு, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீயும் அரசாயும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆமா, எனக்கு யாரு மேலயும் கோபம் இல்ல. நீங்க சொல்லி நான் என்னைக்காவது மறுத்து. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா. எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம். ராசாவே 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 வா. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா.